அந்த மனிதன் எந்த கூட்டத்தை சேர்ந்தவன்? இயேசு கிறிஸ்துவின் போதனைகளை எதிர்ப்பவன். இந்த ஜெபத் ஆலய தலைவனாகிய யவீரு ஒரு சமுதாயத்திலே மிக முக்கிய பொறுப்பிலே காணப்படுகிறவனாய் இருக்கிறான். அந்த யவீருவின் வாழ்க்கையில காணப்பட்ட மூன்று அற்புதமான பண்புகளை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். ஒன்று, யவீருவின் தாழ்மை, the humility of Jairus. தன்னைத்தான் ஆண்டவருடைய பாதத்திலே அவன் தாழ்த்தினால் ஒழிய அவனுடைய வேண்டுதலுக்கு ஒரு பதில் கிடைக்காது என்பதை அவன் அறிந்திருந்தான். இரண்டாவது, யவீருவின் விசுவாசம், the faith of Jairus. கர்த்தருடைய சித்தத்திற்கு சித்தமான நேரத்திற்கு நாம் ஒப்பு கொடுக்கிறதில்லை பிரியமானவர்களே. மூன்றாவது, யவீருவின் அன்பு, the love of Jairus. நம்மை படைத்த ஆண்டவனை பார்த்து இதை உடனடியாக நீர் செய்ய வேண்டும் என்று சொல்லி கட்டளையிடுகிறேன் என்பது சரியான ஜபம் இல்லை பிரியமானவர்களே.